நாளை ஆணைன்றது நேற்று சைன் வச்சது ஏதோ இருக்குன்னு அந்த அது இது அந்த இந்த இது சைன் வை முட்டையும் என்னதையும் பயன்படுத்துறீங்களா முட்டையும் கருப்பட்டியும் சொந்த கராக்கள்னு வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த இலங்கையில் இருக்கிற கண்டி மாவட்டத்துக்குரிய பெரதனிய ரோட்டில் நிற்கிறேன் கிட்டத்தட்ட 66 அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல அட்ரஸை இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு வீடு உண்டு இந்த வீடை வந்து எம்ஜிஆர் வாழ்ந்த வீடு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் போட்டிருந்தவள் ஆனால் இது வந்து எம்ஜிஆர்ன வீடு இல்லையா ஆனால் ஒரு செட்டியார்ன பரம்பரை வீடு அப்படின்னு சொல்லினா அந்த வீட்டுண்ட வரலாறு ஏன் அப்படி ஒரு புரளி ஒன்று ஏற்பட்டது அப்படின்றது எல்லாத்தையுமே நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம் இப்போ இதுதான் பார்த்திங்கனாண்டா அந்த வீடு இந்த வீட்டுக்குள்ளே போய் நாங்கள் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம் அதோட இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கனா இப்போ ஒரு கிளினிக் மாதிரி ஒன்று நடத்திட்டு போல இருக்குது இதில் பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இதுக்குள்ளே போய் பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்களாண்டா ஒரு ஐயா இருக்கார் ஐயா வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என் பேர் வந்து ஆர் மகாதேவா ஆ ரைட் ரைட் இந்த வீடு எம்ஜிஆர் வீடு அப்படின்ற ஒரு புரளி கதை ஒன்று ஏற்பட்டிருக்கு இது உண்மையில இந்த வீட்டு வரலாறு என்னன்றது வரலாறு வந்து பரம்பரை நாங்கள் ராஜப்பன் செட்டியார் செட்டியார் பரம்பரை அப்போ இவங்க இவங்க இங்கே இருந்தேன்னு தான் சொல்கிறாங்க தவிர எம்ஜிஆருக்கு வளர்ந்தார் எம்ஜிஆருக்கு பிறந்து வளர்க்கவே இல்லை அவர் பிறந்தது நாவல்பேட்டிய சொந்த இதில் படித்தது வந்து இங்கே விமலானந்தரில் அவரை சைன் பண்ண இதெல்லாம் இருக்காம் ஆனால் அவர் இங்கே பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு வதந்தியாக தான் உண்டு பண்ணியிருக்கு இங்கே அதாவது இப்போ நீங்கள் எவ்வளோ காலம் இங்கே இருக்கிறீங்க இந்த வீட்டில் சின்ன கா நாங்கள் பாட்டி இருந்த காலத்துலேருந்து இருக்கிறோம் அதோட இது இப்போ இந்த சுற்றி வர நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பழைய ஃபோட்டோஸை பார்க்கக்கூடிய மாதிரி காண்டியில் இதெல்லாமே நீங்கள் தான் செய்து வச்சதா ஓ இதெல்லாம் அந்த அவங்க அவங்க பரம்பரை கட்டின இது தான் இது வீடு சரி இதை பற்றி விளக்கம் நாங்கள் உங்களோட வைஃப் என்ன அவாட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளோம் இப்போ வந்து பார்த்தீங்களாண்டா இதில் பெரகரா வந்தது இதில் வந்து காசு விலை போடுறேன் போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க காசெல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்கீங்க அதெல்லாம் காணிக்கை அப்படின்னு சொல்லிடும் இது வந்து ஒரு முறைமை தானா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து இந்த ஜாமீன்கள் எல்லாம் போய் பிள்ளையார் கோயிலுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்த்துருப்போம் தானே அந்த நாலு அந்த கோட்டக்கொடியில் இருக்கிற கலர்களை மையமாக வச்சு தான் அந்த யானைகளில் கலரை முடிவெடுத்து கொண்டு வருது கதையை நாங்கள் கேட்க போகிறோம் நம்ம சொல்லுங்கள் உங்களோட பேர் என்னன்றது என்னோட பேர் சத்திவேல் பிள்ளை ஜோதிமதி மகாதேவா ஐயா நிறைய விஷயங்கள் சொன்னவர் இந்த வீடை பற்றி ஒரு நீங்கள் தான் சொன்னீங்க பெரிய ஒரு பிரச்சனையே போய் கொண்டிருக்கு அப்படின்ட்டு வீட்டுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு வீடு வந்து கண்டிமா நகரில் முதல் முதல் கட்டின மாடி வீடு அது காலத்தில் கட்டினது அப்படின்னு சொன்னீங்க விக்ரம ராஜசிங்கன் காலத்தில் கட்டப்பட்ட வீடு இது இப்போ நாங்கள் 6வது பரம்பரையாக இருக்கிறோம் தேவக்கோட்டை நாச்சியப்ப செட்டியார் கட்டின வீடு அவரோட பரம்பரை தான் இப்போ 6வது எங்களோட சன் இருக்கார் உள்ள கட்டடங்கள் அந்த கூரை இது அமைப்பெல்லாம் பார்க்கலாம் எல்லாமே இல்லை ஓ கூரை ஓடு ஓடு எல்லாமே எல்லாம் அந்த கொஞ்சம் வித்தியாசமான ஷேப்பில் கட்டியிருக்கு இதை கொண்டெல்லாம் சொன்னீங்க சரி அது முன்ன பாருங்க இப்போ போய் உள்ள பார்ப்போம் இது அப்படியே வாழ்கிற வீடு அதுக்குள்ளே போய் வீடு எடுக்கிறது ஒரு மாதிரி தான் இருக்கு பிரச்சனை இல்லை வித்தியாசம் சொன்னால் இந்த கதவுகள் இந்த இந்த மாடங்கள் வந்து விளக்கு வைக்கிறதுக்கு அந்த காலத்தில் அந்த காலத்தில் இந்த இடங்கள் எல்லாம் விளக்கு விளக்கு வைக்கிறதுக்காக
வித்தியாசம்னு சொன்னேன். ஜன்னலெல்லாம் நல்ல உயரமாக கட்டி இருக்கிறாங்க, ரோட்ல இருந்தெல்லாம் பார்க்க முடியாது. அந்த பக்கமும் ரோட் ஆனால் பார்க்க முடியாது, வீட்டுக்குள்ள இருந்து பார்க்கலாம். நாங்களும் ஏறி தான் பார்க்கணும், பார்க்க முடியாது. அல்ல, அதெல்லாம் பாதுகாப்பாக யோசிச்சு கட்டி இருக்கிறாங்க. இங்கே விசேஷமான இதுகள்னா அந்த காலத்து இதுகள், இதுகள் இந்த கல் ஊரல் எல்லாம் வந்து வச்சு இடிக்கிறதுக்காக இதை பதிச்சிருக்கிறாங்க. இடிக்கிறது கண்டு கல் ஊரல் எப்படி நெடுக வீடுகள், ஆக்களுக்கு இல்லைன்னு இடம் கொடுத்தாது. அப்படி எப்படி போயிட்டு இதுக்கு அடுத்த வீடு, அடுத்த வீடு எல்லாம் குதிரை கட்டினது, குதிரை வண்டி தானே இருந்தது, குதிரை கட்டின இடங்கள் அதெல்லாம் அப்படியே ஆக்களுக்கு இல்லைன்னு இடம் கொடுத்து போயிட்டுது. எல்லாம் நிறைய சொத்து போயிட்டுது. இப்போ இந்த ஒரு வீட்டை ரொம்ப கஷ்டத்தில் காப்பாற்றி வச்சிருக்கிறேன். சில அந்த ஒரு சிங்கனிஸ்க்கு உங்களுக்கு கொடுத்து 16 வருஷம் வழக்கு பேசி போன வருஷம் தான் வெளியில் போட்டு. இதுல குனிஞ்சுவாங்க, தலை இடிக்கும். இந்த இடத்துல மட்டும் குனிஞ்சு வரும், நல்லா குனியணும். இது பட்டா தாங்க மாட்டேன். கல்லருக வந்தா இந்த பக்கத்தால வந்தாலும் இடிபடும், கீழ இருந்து மேல வந்தாலும் இடிபடும். அந்த இடம் வரவங்களுக்கு தெரியாது தானே, தெரியாது. இதுல ஒரு அறை இருக்கு, இதுல பாக்கள் இருக்கணும். இதுல ஜஃப்னால இருந்து வருவாங்க கிளாஸ் கேம்பஸ் போக ஒரு கேர்ள், அப்பா மகளும் வருவாங்க. வெள்ளிக்கிழமை நைட் இங்க வர 2:30 ஆகும் பஸ். அப்ப வந்து ஒரு 4 hours இருந்துட்டு போவாங்க. அதோட இதுல இந்த பாக்ஸ் எல்லாம் அந்த காலத்துல, இதெல்லாம் அந்த காலத்து பாக்ஸ். அந்த காலத்து அந்த ட்ரங்க், இது ரங்க பெட்டின்னு சொல்றாங்க. அதான் இருக்கு ரங்க பெட்டி. ஆரே, இது நார்மல் பாக்ஸா? இது தான் அந்த பெட்டகம்னு சொல்வாங்க, பெட்டகம். ஓ, இதெல்லாம் சன் லாக் பண்ணி தான் வச்சிருக்காரு. இது வந்து ரங்க பெட்டி, இதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டிருப்போம். அதோட இந்த கூரை அமைப்பு எல்லாம் பாருங்க, அப்படி ஷேப்ல செய்திருக்கணும். அது கிட்டத்தட்ட ஒரு, ஓ, அது நல்ல உயரம், நல்ல உயரத்துல இருக்கு. கதவுகள் வடிவா இருக்கு, இதுலயும் ஒரு அறை இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு ஒரு சின்ன வீடு மாதிரி, ஆனா அவ்வளவு அறைகள் எல்லாம் இருக்கு. இதுல ஒரு அறை, இதுதான் மகள் இருப்பா இதுல. உள்ள போய் பாப்போம். இதெல்லாம் ஒரு பெரிய ஹோல் மாதிரியே இருக்கு, இதெல்லாம் பாக்கல. அப்படியே சில பிள்ளை படிக்கிறதுக்கு சார் மாதிரி வந்து கிளாஸ் செய்ய கொடுப்போம்னாங்க. எங்களுடைய ரிலேஷன்ஸுகளுக்கு தான் கொடுக்கறது. ஆ, ரைட், படிக்கிறதுக்கு. ஓ ஓ, பழைய கட்டில் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு பழமையானதா இருக்கு இதெல்லாம். இந்த வீடு கட்டி 200 ஆண்டுகள். அதோட அதுல மகாத்மா காந்தியோட போட்டோ இருக்கு. மகாத்மா காந்தி இதுல நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சைன் வச்சது ஏதோ இருக்கு. இதுல பாத்தீங்களா, மகாத்மா காந்தி சைன் வச்ச இதோட இருக்கு. அப்படி பேணி பாதுகாக்கணும். நாங்களும் அதெல்லாம் எங்களுக்கு விருப்பம் சன் அதெல்லாம் செய்வாரு. இதெல்லாம் என்ன, இது விளக்கா?
இது வந்து ரயில்வேயில முன்ன இதை தானே காட்டுவாங்க, பச்சை கொடி காட்டுறது. இதுக்குள்ள விளக்கு வச்சா ஒரு பக்கம் சிவப்பு ஒரு பக்கம் பச்சை கலர். என்னென்னு கிடைச்சது இங்கே ரயில்வேல வேலை செஞ்சிருக்காரு ஒருத்தர், நாச்சியப்ப செட்டியார்ட 10-12 பிள்ளைகள்ல என்ஜினியர் டாக்டர்ஸ் அப்படி எல்லாம் இருந்தாங்க. எல்லாம் அந்த காலத்திலேயே வெளியில போயிட்டாங்க. அப்ப அதுல ரயில்வேல யாரோ வேலை செய்திருக்கிறாங்க. பாக்குறதுக்கு அரிதான பொருள் இது, நான் இப்பதான் முதல் முதலா பாக்குறேன். சுவர்கள்லாம் இதெல்லாம் வந்து மண், இந்த சுவர் எல்லாம் வந்து செங்கல் மண்ணு தான். அந்த காலத்தில் மண்ணில் தான் கட்டியிருக்கணும். மண்ணு மண்ணுக்கானா முட்டையும் கருப்பட்டியும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு இவங்க சொல்லுவாங்க. எங்கட இந்த பாட்டாக்கள் சொல்லியிருக்காங்க பூஜைக்காக. அதுதான் அந்த உறுதியாக இருக்கு, உறுதியாக இருக்கு. முட்டையும் என்னதை மேம்படுத்திருக்கீங்க? முட்டையும் கருப்பட்டியும். கருப்பட்டியும் வித்தியாசமா இருக்கு, புதுமையா இருந்திருக்கு. இருக்கலாம், ஏன்னா கீழே எல்லாம் கூலா தானே இருக்கு. எங்களுக்கு சூடு, எங்களுக்கு வெயில் உள்ளுக்கு தெரியாது தெரியாது. நாங்க இப்பதானே இதுகளை மாத்தி இருக்கிறோம் கொஞ்சம். இதுல புக்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இதெல்லாம் நாங்க இப்ப யூஸ் பண்ற புக்ஸ் அது இதுகள் தான் வச்சிருக்கிறோம். இது முழுக்க ஜன்னல் எல்லாமே. நான் இப்ப இங்க இருந்து தான் பிறகுற பார்த்தேன்னா இந்த எல்லாமே ஜன்னல் எல்லாமே நாங்க திறப்போம். இந்த கார்த்திகை தீபத்துக்கு எல்லாம் திறப்போம். இதுல விளக்கு வைப்பீங்களா கார்த்திகை? ஓ, ஒரு 100 விளக்குக்கு மேல வைப்போம் நாங்க. ஃபுல்லா வைப்போம் வீட்டுக்கு. நல்லா இருக்கும், கட்டாயம் அந்த டைம்ல ஒரு காத்து நாங்க செய்வோம். யார் கட்டுன வீடு அவரோட பரம்பரை தான். அண்ணாமலை செட்டியார், சோமசுந்தரம், ருத்ரா, மகாதேவா, இப்ப இந்துசன் அப்ப முத எடுத்தீங்க அவரு மகாதேவா. எங்கட மகன் தான் நிக்கிறார் இந்துசன். இதுதான் எங்கட பேரு. இப்ப அதெல்லாம் மகாதேவன் அப்படின்னு ஒரு வித்தியாசமான பேர் இருக்கீங்க நீங்க. இப்ப முதலா இந்த பேரை வச்சிருக்கீங்களா இந்துசன்? இப்ப இந்த காலத்துல இப்ப யாரும் அப்படியெல்லாம் வச்சுக்கிற விரும்புறாங்க இல்லையே. இப்ப எங்கட பரம்பரையில நாங்க பிள்ளை பட்டம், ஆனா எங்கட தம்பிமாரெல்லாம் விரும்பல. அப்ப அந்த பிள்ளை பட்டத்தை வைக்கல. இந்துசன் அதுக்கு பிற பேர் அப்படியே மாறி மாறி எல்லாம். அந்த இந்துசன்ங்கிற பேரை கூட ஒரு ஜஃப்னா டீச்சர் தான் வச்சா, குஹா தான் வச்சா. நீங்கள் யாழ்ப்பாணம் போயிருக்கீங்களா இதுக்கு முதல்? எங்கட அம்மா வீட்டுக்கு வட்ட சித்தங்கேணி. உங்க அம்மா? அவங்கள வந்து விக்ரம ராஜசிங்கன் பரம்பரை ஆக்கள்னு சொல்லுவாங்க அப்பாக்கள. ஏன்னா கெங்கல்லையில அப்பட பாட்டா அம்பலங்கள் கிணறுகள் எல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. இப்பவும் அதுல பேரெல்லாம் விட்டு இருக்கு வைத்திலிங்கம் பிள்ளைன்னு கெங்கல்லையில இருக்கு இப்பவும். அப்ப எங்கட பரம்பரை அப்படி, இந்த பரம்பரை அப்படி. அதுக்கு பிறகு யாழ்ப்பாணமே இப்போ கடைசியாக போயிருக்கீங்க நீங்கள்? ஐயாட்ட கேட்டேன் இருந்ததுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. கண்டியில இருந்திருக்கிறார் அது உண்மை. ஆனா அப்படியானவர் இப்ப இந்த கண்டியில எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வெம்பிளி தியேட்டருக்கு எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் வந்து எங்க வீட்டு பிள்ளை படத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப உண்மையில இந்த வீட்டுல அவர் இருந்திருந்தா கட்டாயம் இந்த வீட்டை வந்து பாத்துருக்கணும். அப்படியெல்லாம் நடக்கல. என்னப்ப இவங்கட பாட்டி எல்லாரும் இந்த வீட்லயே தானே இருந்தாங்க. அதனால அது வந்து பொய் கதை. எம்ஜிஆர் இருந்தாருங்கிறது பொய் கதை. அந்த டைம்ல கட்டாயம் அவர்ட்ட வீடா இருந்தா அவர் இருந்த வீடா இருக்கும். ஆறு வயசு வரைக்கும் இருந்தா ஓரளவுக்கு அவருக்கு ஞாபகம் இருக்கும் தானே. அது பொய் கதை. 4 வயசு வரைக்கும் தான் இலங்கையில் இருந்தாரா? அப்படித்தான் சொல்றாங்க. 6 வயசு வரைக்கும் இருந்தாருங்கிறாங்க. அதோட ஏதோ ஒரு ஸ்கூல்ல படிச்சு அப்படினு சொல்லினாங்க. ஓ, விவேகானந்தா. அந்த காலத்துல சிஎம்எஸ் னு சொல்லுவாங்க. அந்த விவேகானந்தாவில அவர் படிச்சாருன்னு சொல்லுவாங்க. அது நான் படிச்சதுக்கு ரெஜிஸ்டர்ல பேர் இருந்ததுன்னு சில டீச்சர்ஸ் சொல்லி இருக்காங்க. அப்படி இருந்தா ஒரு அட்ரஸ் ஒன்று இருந்திருக்கதா வேணும். என்ன அட்ரஸ் இருக்கணும் அதை வச்சு அவங்க கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பொருளை ஏற்படுத்தி கொண்டு தெரியும். இது வந்து இந்த வீடு பழைய வீடுனால வந்தோன்னா ஆக்கள் எல்லாம் எம்ஜிஆர் இந்த வீட்டுல தான் இருந்தாருன்னு காட்டி விட்டோம்னா பாரு. ஆரம்பத்துல நாங்க இதை சீரியஸா எடுக்கல.
சரி வராங்க பார்த்துட்டு போகிறாங்க போகட்டேன்னு விட்டுட்டோம். பிறகு அந்த யூடியூப்காரவங்க போட்ட பிறகுதான் அது, ஏன்னா அவங்களே எம்ஜிஆர் படத்தை போட்டு, நீ சொல்ற எம்ஜிஆர் படம் கூட இல்லை, நான் கூட அதை பார்த்துட்டு தான் யோசிச்சேன். என்னடா எனக்கு இருக்கிற இலங்கையில் எனக்கு தெரியாம ஒரு எம்ஜிஆர், ஐயோ இந்தியாவில் இங்கே இருந்தாக்க நிறைய இந்தியன்ஸ் வந்து பிஸ்னஸ்காரவங்க இருந்துட்டு போயிரு, அவங்க என்ன சொல்லுவாங்க, அம்மா இவ்வளவு காலத்துக்கு எங்களுக்கு இந்த கதை தெரியலையே, நாங்கள் அந்த வீட்டில் தானே இருந்தோம்னு சொல்றாங்க. அது வந்து பொய் கதை, பொய் கதை, பொய் கதை. வேற என்ன, இந்த நாங்க வந்து கட்டடக்கலை படிக்கணும், இந்த கேம்பஸ் பிள்ளைகள் வருவாங்க, ஸ்கூல் பிள்ளைகள் வருவாங்க நோட்ஸ், அது சரி ஓகே, அது நாங்க பார்த்துட்டு போகணும். இந்த எம்ஜிஆர் கதையை வச்சு வர்றது இனிமேல் அனுமதிக்க முடியும். எம்ஜிஆர் இருந்துட்டு போயிருந்தா எங்களுக்கும் பெருமை, ஆனா அப்படி இல்லாத ஒரு கதையை நாங்க சொல்ல விரும்பல. சரியம்மா, நன்றி. இதை தவிர்த்து வேற ஏதாவது இருக்கு அந்த வீட்டுல ஸ்பெஷலா? இதை தவிர்த்து வேற ஏதாவது இருக்காண்டு கேட்டது இல்லை. நிறைய சொத்து சுகம் எல்லாம் போயிட்டுது. இப்போ நாங்கள் இதை ஏகப்பட்ட சொத்து, அந்த காலத்துல அவருக்கு 10-12 பிள்ளையெல்லாம் படிச்சு இன்ஜினியர் டாக்டர்ஸ்னு எல்லாம் வெளியில போயிட்டாங்க. அப்போ இங்கே மிஞ்சினது கடைசியா இவர், இப்போ ஸ்லோன்ல இவருடைய ஆக்கள் யாருமே இல்லை இவருக்கு. கனடா அப்படி தான் இருக்கிறாங்க, லண்டன் கனடாவில் தான். இப்போ நினைச்சு கூட பார்க்க முடியாது உங்களுக்கு இப்படி எல்லாம் வீடு கட்டுறது. அந்த காலத்து வீடு சுவரை பாருங்க எவ்வளவு உயரம். அந்த காலத்துல சிமிண்டி எல்லாம் யூஸ் பண்ணி இல்லையே, ஆனா செங்கல்ல கட்டி இருக்கிறாங்க. அதோட ஒரு கதை ஒன்று இருக்கு, அந்த செங்கல் வேண்டிட்டு போனவையில் அப்படின்னு, அது என்ன? ஓ ஓ, கேரளாவில இருந்து எம்ஜிஆரோட சொந்தக்காராக்கள்னு வந்தாங்க. வந்து எங்களுக்கு அவருடைய நினைவை நாங்கள் ஒரு கட்டடம் கட்ட போகிறோம், அதுக்கு அடிக்கல் நாட்டை 2 கல் தாங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போனாங்க. நீங்கள் இருக்கிற காலத்துலாம் வந்து வேண்டிட்டு? ஓ ஓ, இப்போ கிட்டடியில் தான், இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள அந்த மாதிரி நடந்த கதை தான். அதே அப்படி ஒரு கதை ஒன்று வந்தது எம்ஜிஆர் இல்லை, நீங்கள் சொன்னீங்க எல்லாம் சொன்ன எம்ஜிஆர் கதை சொன்னாங்க, இல்லவே இல்லைன்னு இல்லை வெளியாளுங்க சொல்கிறாங்கன்னு. சரி, அது ஏன் அந்த போகிற 2 கல்லை கொடுக்குறதுல நாங்கள் புரிஞ்சு போகிறதுலன்னு தூக்கி கொடுத்து விட்டுட்டோம். மற்றபடி எம்ஜிஆர் இருந்தாருங்கிறது போய் மேலே அவனிடம் நாவலை பிட்டியான எம்ஜிஆர் பிறந்தது நாவலை பிட்டி, நாவலை பிட்டிய. சரியம்மா, நன்றி. அதோட இப்போ இதில் போய்க்கில் பாருங்கள், இந்த பலைகள் எல்லாம் இருக்குது தானே, இதெல்லாமே அந்த காலத்துலேருந்து இன்னுமே மாற்றாமல் வச்சிருக்கணுமா, இவ்வளோ ஒரு திடகாத்திரமான ஒரு பலைகளாக இருந்திருக்கணும் அப்படின்ட்டு பாருங்கள். அதோட இதெல்லாம் இந்த கூரை டிசைன் தான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அதோட கீழே ஒரு விஷயத்தை கவனிக்காமல் போயிருப்போம், இதில் வந்து ஃபோட்டோ இருக்குது, இந்த ஃபோட்டோ வந்து வர்றாங்க எல்லாம் எம்ஜிஆர் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிடலாம், ஆனால் அந்த அங்கிள்ட ஃபோட்டோ, அதாவது வெட்ட கணவன் ஃபோட்டோ தான் இதில் இருக்குது. இதுலேயும் பாருங்கள் அப்படி இருக்கட்டும், இதெல்லாமே இந்த முறம்பாடி இப்போ வீடுகளும் கட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அதோட இதில் பாருங்கள் மான் கொம்பு எல்லாமே இருக்குது. அதோட இந்த வீட்டுண்ட வெளிப்பக்கத்தை பார்த்தீங்கன்னாடா எப்படியான ஷேப்பில் இருக்குது அப்படின்றது தெரியும். முன்பக்கத்தால் பார்க்கல ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கும், ஆனால் இதில் ஷேப்பை பாருங்கள். உண்மையிலுமே இப்படியான ஒரு வீடை கட்டணும் அப்படின்றதான் எனக்கு இப்போ இருக்கிற ஒரு ஆசையாக இருக்குது. இப்போ இந்த வீட்டுண்ட வரலாறுலாம் கேட்டிருப்பீங்க, யூடியூப்பால் ஒன்று ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும், ஆனால் இப்படி பொய்யான விஷயங்கள் எல்லாத்தையுமே பரப்பக்கூடாது. இந்த வீடியோ எந்தளவுக்கு லெந்தாக இருந்திருக்கும் அப்படின்னு தெரியல, ஆனால் பிரயோசனமாக இருந்திருக்கும். ஓகே, இந்த வீடியோ ஏதாவது காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.